நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பொதுவாகவே ஒரு ஜோதிட விளக்க வீடியோ வெளியிட்ட உடனே உடனுக்குடன் அதற்கான பதில் தருவதற்கான பழக்கம் இல்லாதவண்ணா அதை கேட்ட ஒரு வேலைப்பழுவும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடன் தான். ஒரு அரிதிலும் அரிதாகவே என்னை கவர்ந்த கமெண்ட்டுகள் அல்லது ஒரு சிந்திக்க வைத்த கமெண்ட்டுகளுக்கு உடனடியாக பதில் கொடுத்துருக்கிறேன். இன்றைக்கு காலை ஒரு வீடியோ போட்டோம். இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ, என்ன வீடியோ போட்டோம்னா, வாட் ஸ்டடி அண்ட் வாட் ஜாப், என்ன படிப்பு என்ன வேலை என்பதில் ஒரு இரண்டாவது பகுதியாக போட்டோம். கடந்த முறை சுபத்துவத்தில் சில கிரகங்கள் எப்படிப்பட்ட அமைப்பில், என்னுடைய சுபத்துவ விதிகள், சுபத்துவ சூட்சும ஒளி விதிகள் 100% எத்தனை அமைப்புகளில் பொருந்தி இருக்கிறது என்று போடப்பட்ட சனியின் தொழில்கள், வழக்கறிஞர் தொழிலுக்கு, சில அரசு வேலை அமைப்புகளுக்கு போட்டதில் சந்திரனை விட்டு விட்டீர்கள், மரைன் இன்ஜினியரிங் பற்றி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு கீழே கமெண்ட் கொடுத்த இருவருடைய ஜாதக அமைப்புகள், அதற்கு கீழே கமெண்ட் கொடுத்த ஒரு இளைய பருவத்தினர், நான் மரைன் இன்ஜினியரிங் படித்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் வந்து மரைன் இன்ஜினியரிங்கான விளக்கத்தை கொடுக்க முடியலன்னொன்னே இன்றைக்கி உடனே ஒரு காலையில் ஒரு வீடியோ போட்டோம். 3 வாரம் கழித்து தான் போட்டோம். இந்த அமைப்பு இருப்பதனால நீங்கள் நம்முடைய சுபத்துவ அமைப்பின்படி கடகம் சுபத்துவமாகி கடகாதிபதி சுபத்துவமாக இருக்கின்ற நிலமையில், லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலமையில் அந்த தம்பி மரைன் இன்ஜினியரிங் படித்து கொண்டிருக்கிறார். மரைன் இன்ஜினியரிங் படித்து கொண்டிருக்கின்ற அனைவருடைய ஜாதக அமைப்புகளையும் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் இந்த அமைப்பு வெகு தெல்ல தெளிவாக இருக்கும் என்பதை தெளிவாகவே சொல்லியிருந்தேன். அதே போலவே ஒரு அரசு அதிகாரி, வணிக வரி அதிகாரி, இந்த மாதிரி வந்து நான் அரசு வேலையில் இருக்கிறேன் ஆனால் சிம்மத்தில் சனி இருக்கிறார் என்ற கேள்வியும் என்னுடைய சிந்தனைக்கு வந்து, அதாவது பொதுவாக சில விளக்கங்கள் தர்றேன். இன்றைக்கி காலையில் போட்ட வீடியோலேயே நான் சில விளக்கங்கள் கொடுத்துருந்தேன். என்னென்னா, நான் புரிந்து கொள்வதற்கும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கும் மலைக்கும் மடுவிற்கான வித்தியாசங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 40 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஜோதிடத்தை மட்டுமே நேசித்து கொண்டிருக்கின்ற, ஜோதிடத்தை மட்டுமே சுவாசித்து கொண்டிருக்கின்ற, ஜோதிடமே 24 மணி நேரமும் சிந்தனையாக இருக்கக்கூடிய ஜோதிடனாகிய நான் என்னுடைய அனுபவத்தை முழுவதுமாக ஒரு 4 வீடியோவில் 40 வீடியோவில் சொல்லிட முடியாது. நீங்கள் தொடர்ந்து என்னை பின்பற்றி வரும்பொழுது கிடைக்கக்கூடிய அனுபவங்களை வைத்து தான் நீங்கள் வந்து உங்களுடைய அறிவு, அதாவது என்னுடைய ஞானம் என்பது வேறு, உங்களுடைய ஞானம் என்பது வேறு, அதே நேரத்தில் என்னை மிஞ்சுகின்ற அளவிற்கு கூட உங்களுக்கு ஞானம் வரலாம். ஆயினும் அனுபவம் என்பது என்னதான் இருந்தாலும் என்னை விட சில வருடங்கள் பின்தங்கியவராகவே நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே நான் சொல்வதை புரிந்து கொள்வதில் மட்டும்தான் உங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கும், அனுபவ குறைவுகளின் காரணமாகவே தவிர. கண்டிப்பாக ஒரு நிலைக்கு, ஒரு மேதமையான நிலைக்கு, ஒரு அனுபவ நிலைக்கு வரும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக என்ன முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும். என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சுமோட கோட்பாடும் அப்படி தான். அதைத்தான் நான் டிகிரி வயசில் சில விஷயங்களை நான் பார்ப்பேன். ஒவ்வொரு டிகிரிக்கும் என்னென்ன கணக்குகள் என்பதை மனதில் தேக்கி வைத்திருக்கின்றேன். அனுபவத்தின் ரீதியாக ஒரு முறை சில கமெண்ட்டுகள் அப்படியே மனசில் நிற்கும். எப்படி திருக்பலத்தை நீங்கள் சரியாக உணர்ந்திருக்கிறீர்கள் குருஜி அப்படிங்கிற கமெண்ட் என்னுடைய மனசில் நின்னது மாதிரி. பாரம்பரிய ஜோதிடம் வழிமாறி போனது இந்த திருக்பல விஷயத்தில் தான். திக்பல விஷயத்தையும் நீங்கள் தான் பிடிச்சிங்க, திருக்பல விஷயத்தை சரியாக பிடித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய தனித்துவம் இதில் தான் அமைந்திருக்கிறது, திருக்பலத்தில் தான் அத்தனையும் சொல்கிறீங்கன்னு ஒரு என்னை புரிந்து கொண்ட ஒருவர், என்னை புரிந்து கொண்டு என்னுடைய மனதையொற்றி வருவருடைய கமெண்ட் எனக்கு அப்படியே நிற்கும். அதே மாதிரி இந்த திருப்பல விஷயம், திக்பல விஷயம், அதாவது ஷட்பலம் என்கின்ற அமைப்புகளில் கணிதங்களுக்குள் அடக்கப்பட முடியாதது ஜோதிடம். உண்மையில் இந்த ரூபா கணக்குகள் ஷட்பலத்தினில் 500 ரூபா 600 ரூபா 700க்கு இவ்வளவு என்பது போன்ற கணக்குகளுக்குள்ள கண்டிப்பாக கிரகங்களுடைய வலு இல்லை. அதை வைத்து நீங்கள் எதையும் கணிக்க முடியாது. அது அஷ்டவர்க்கம் தசவர்க்கம் போல ஒரு சோதனை முயற்சி. என்னுடைய சுபத்துவ பாபத்துவ அடிப்படையின் அமைப்புகளை நீங்கள், அதாவது ஒருபோதும் கணக்குகளாக சாப்ட்வேரில் அடக்கவே முடியாது ஜோசியத்தை. இந்த கேபி சிஸ்டத்தை கூட இதில் சொன்னேன். அந்த கேபி சிஸ்டத்துக்கு இந்த கமெண்ட் வந்திருக்கு. அதாவது ஒருவர் கேபி சிஸ்டத்தை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு போட்டிருக்கிற வீடியோவில் அருணாச்சலம் முத்துச்சாமி, அருணாச்சலம் முத்துச்சாமி என்ன சொல்லியிருக்கிறீங்க, 60 ஆண்டுகளுக்கு முன்பு கேபி முறை அறிமுகம் ஆனது, அதையும் தாண்டி உங்களுடைய ஆய்வு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஜோதிடத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. இதை முறையாக பயின்று பலன் சொன்னாலே போதும், இன்னொரு முறையை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்ற சாதனையை நிகழ்த்தி விட்டீர்கள். வளர்கள் தங்களின் சேவை, மிக்க நன்றி. புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே சில நிலைகளில், அப்பவும் சொன்ன மாதிரி
இன்னொரு கமெண்ட் கூட என்னுடைய மனசை கவர்ந்தது. இந்த திருப்பலத்தை போலவே சுபத்துவ சூட்சுமாவளு கோட்பாட்டை உலகிலேயே முழுமையாக அறிந்தவர் நிச்சயமாக குருஜியாக மட்டுமே இருக்க முடியும்னு ஒருத்தர் கமெண்ட் கொடுத்திருந்தார். உண்மை. நான் ஒரு நிலையில் கிரகங்களுடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சுமாவளு தன்மையினை புரிந்து கொண்டிருக்கிறேன். சூட்சுமாவளு பொய்ன்னு சொன்னவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ வாய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூடப்படும். ஏனென்றால் ஒவ்வொன்றும் இங்கே நிரூபிக்கப்படும். நிரூபிக்கப்பட்ட ஒன்றை மறுப்பதற்கு உங்களுக்கு மிகுந்த மேதமை வேண்டும். உண்மையான ஆய்வுத்தன்மை இருக்கணும். ஒரு கமெண்ட்ன்றது 1000 பேருடைய பிரதிபலிப்புன்றது அடிக்கடி சோசியல் மீடியாவில் சொல்லுவேன். நீங்கள் ஒருவர் கமெண்ட் கொடுக்குறீங்கன்னா அதற்கு பின்னால் 1000 பேர் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா எல்லாரும் கமெண்ட் கொடுக்குறவங்க கமெண்ட் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லாதவர்கள். எல்லோரும் பார்த்து விட்டு கேட்டு விட்டு போவார்கள். ஆன்லைன் கிளாஸ்லேயே சொல்கிறேன், ஒருத்தர் கமெண்ட் கொடுத்தாருன்னா அது 1000 பேருக்கு சமம், 1000 பேருக்கான அமைப்பு அப்படின்னு சொல்கிறேன். சூட்சுமவலு என்பதை, அதாவது பாபக்கிரகங்கள் எத்தகைய நிலையில் பலன் தரும் என்கின்ற ஒரு சூட்சுமவலு அமைப்பு என்கின்ற அமைப்பை சொன்னவர்கள் இப்பொழுது வாய்மூடி மௌனியாக இருக்கிறார்கள் என்பதே என்னுடைய சூட்சுமவலு எத்தகைய அமைப்பில் ஒரு விதமான தாக்கத்தை ஜோதிடத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான சான்று. அதே போலத்தான் சுபத்துவம் பாபத்துவம் அமைப்புகளும் எதிர்காலத்தில் படிப்படியாக என்னை போல ஓரளவிற்கேனும் உங்களால் வேத ஜோதிடத்தை உணரக்கூடிய தன்மை வரும் பொழுது நிச்சயமாக இந்த கமெண்ட் அருணாச்சலம் முத்துசாமி அவர்கள் சொன்னதைப் போல நிச்சயமாக வேத ஜோதிடத்தில் எதிர்காலத்தில் பெரிய மாறுதல்களை கொடுக்க போகின்ற அமைப்பு இந்த சுபத்துவம் பாபத்துவம். வேறு முறைக்கு நீங்கள் போகவே முடியாது. இதை தாண்டி வேறு முறைக்கு போக முடியாது. கேபி சிஸ்டம் கூட என்னுடைய குருநாதர் ஐயா மாதேஸ்வரன் ஐயா அவர்கள் ஃப்ளாப்னு சொன்னதுக்கான காரணம் இதுதான். 4, 8, 11 குறிகாட்டினால் இந்த பலன்னு நீங்கள் ஒரு கணக்கிற்குள் ஜோதிடத்தை அடக்கி விடவே முடியாது. ஒரு சாஃப்ட்வேர் அத்தனை காம்பினேஷன்ஸையும் கொண்டு வந்துடவே முடியாது. மனித மூளையாகிய மிகப்பெரிய சாஃப்ட்வேர் இங்கே தான் இருக்குது. இந்த சாஃப்ட்வேரில் தான் நீங்கள் வந்து கணிக்க முடியும். சில திருப்பல அடிப்பில் சுபத்துவம் என்பதை நான் கலப்புகளாக சொல்கிறேன். இந்த கலப்புகளை நீங்கள் ஒருபோதும் சாஃப்ட்வேருக்குள் அடைக்கிட முடியாது. கேபி சிஸ்டம் துல்லியம் என்று சொன்னாலும் கூட கேபி சிஸ்டமும் ஒரு ஃப்ளாப்பு, அபத்தம், அதாவது அதுவும் ஒரு சோதனை முயற்சி. கேபி சிஸ்டம் என்கின்ற அதனுடைய ஸ்தாபகர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் சென்ற நூற்றாண்டின் மிகப்பெரிய மேதை. அவரும் செய்த ஒரு சோதனை முயற்சி. அதாவது அவரே அதில் சொன்னார், பாரம்பரிய ஜோதிடத்தை முழுக்க முழுக்க கற்றுக்கொண்டு அதனை 9, 9, 9, 9 கூறுகளாக பிரிக்கும் பொழுது சில நிலைகளில் எனக்கு இங்கே பிரச்சனை ஆரூட முறைகள் வந்திருக்கின்றன, ஒரு 249 அது இதெல்லாம் அவர் சொல்லி சில பலன்கள் எனக்கு வருகின்றன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இதை பாருங்கள், ஆனால் உங்களுக்கு இது பாரம்பரிய முறையை முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரே வாரத்தில் அவரே அவருடைய நூல்களில் முடிச்சிட்டார். ஆயினும் கேபி சிஸ்டம் முறையில் இப்பொழுது நான் சொல்வதைப் போல சுபத்துவ பாபத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு குழந்தை என்ன படிக்கும், ஒருவர் எந்த துறையில் இருக்கார் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது. இங்கே நான் வலியுறுத்தி சொல்கின்ற ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அமையும். அதன் அடிப்படையில் தான் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறத இந்த காலத்தில் இன்னும் சில ஆண்டுகளுக்கு நீங்கள் சாஃப்ட்வேரில் அடக்கவே முடியாது. ஒரு சிஸ்டமாக அதை கொண்டே வர முடியாது. மனித மூளை என்கின்ற மிகப்பெரிய கிரகிக்கும் தன்மை கொண்ட இந்த மகத்தான இந்த கம்ப்யூட்டரை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே தான் நீங்கள் சில விஷயங்களை எடுக்க முடியும். அதனால தான் சில கமெண்ட்டுகளை நான் ரசிக்கிறேன். அதாவது இந்த திருப்பலம் என்பதின் இடத்துல தான் ஷட்பலத்தில் திருப்பலம் தான் சரியாக புரிந்து கொள்ளப்படாமல் ஜோதிடம் திசை மாறியது. இந்த இடத்தில் தான் உங்களுடைய தனித்துவம் நிற்கிறது. திருப்பலத்தை சரியாக புரிந்து கொண்டு சுபத்துவத்தை பிடித்து கொண்டு விட்டீர்கள் குருஜி அப்படிங்கிற கமெண்ட்டும் சரி. உலகிலேயே சுபத்துவத்தை குருஜியை தவிர வேறு யாராவது இந்த சுபத்துவ கோட்பாட்டை முழுமையாக புரிந்திருக்க முடியாது என்கின்ற கமெண்ட்டு. இப்பொழுது மனமாற சொல்லக்கூடிய இந்த அருணாச்சல முத்துசாமி என்பவருடைய கமெண்ட்டு. சரி, இப்போ எதுக்கு இவ்வளவு பீடிகை? எப்போ ஒவ்வொரு இதையும் ஒரு பீடிகை போட்டு தான் ஆரம்பிக்கிறோம். அதே இதில் கீழே ஒரு 3 கமெண்ட் வந்திருக்கு. இன்றைக்கு வெளியிடப்பட்ட வீடியோவில் கீழே 3 கமெண்ட் வந்திருக்கிறது. என்ன கமெண்ட் வந்திருக்கு இதில்? என்ன ஒன்றுனா, ஃபஸ்ட்டு ஒரு கமெண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு மனைவி கொடுத்துருக்குறாங்க, என்னுடைய கணவர் வந்து அகஸ்தியர் பழனி அப்படிங்கிற ஒரு இளைய பருவத்தினர் கொடுத்துருக்கிறார். வணக்கம் குருஜி, நான் பிஇ அகஸ்தியர் குருஜி. 3 கமெண்ட்டுகளுக்கு என்னுடைய சுபத்துவ பாபத்துவ தன்மைகளை நிரூபிக்கின்ற விதமாக காலையில் போட்ட வீடியோவில் மட்டும் அடித்து சொன்னேன்ல, 100% என்னுடைய கருத்தை நீங்கள் மறுக்க முடியாதுன்னு சொன்னேன்ல. அப்போ அந்த 100% கருத்துக்கான அத்தனை அமைப்புகளும் இருக்கணும் இல்லையா? 100% என்னை நீங்கள் மறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டதுக்கப்புறம் அது கரெக்ட் சரியாகவே இருக்க வேண்டும் இல்லையா? இங்கே அகஸ்தியர் பழனி 2 மணி நேரத்திற்கு முன்பாக ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறார். 2 hours ago. வணக்கம் குருஜி, நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். ஆனால் ஐடி துறையில் விமானம் தயாரிப்பதற்காக வேலை செய்கிறேன்.
ஐடி துறையில் விமானம் தயாரிப்பதற்காக வேலை செய்கிறேன். எனக்கு எப்படி ஒரே நேரத்தில் மூன்று வெவ்வேறு துறைகள் மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்கல், ஐடி இண்டஸ்ட்ரி சேர்ந்தது? குருஜி, நேரம் இருந்தால் ஜோதிட உறவினர்களுக்கு விளக்கம். விளக்கம் குருஜி, எல்லாத்தையும் ஜோதிடர் உறவினராக ஆக்கிட்டீங்க தம்பின்னு நினைக்கிறேன். 90 கிட்ஸ் சரியான வார்த்தை. சரி, இதனை எடுத்து என்ன ஒன்று, அதாவது இதனை எடுத்து என்னென்னா, இன்னொரு கவனத்தை கவர்ந்த ஒரு கமெண்ட் என்னென்னா, கணவர் வந்து இதில் இருக்கிறார், உண்மை காஞ்சனா கே, காஞ்சனா கே, உண்மை ஐயா, என் கணவர் வணிக வரி அதிகாரி, சிம்மத்தில் குரு, 19/12/1955, 4:20 PM சென்னை. இவங்க ஒரு மணி நேரத்திற்கு முன்னாடி கமெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஒரு மணி நேரத்திற்கு முன்னாடி இந்த கமெண்ட் வந்திருக்கிறது. வணிக வரி ஆஃபீஸருடைய, கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருடைய இதை நம்ம கொடுத்துருக்கிறதுனால. மூன்றாவது அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருவர் ஒரு வழக்கறிஞர் கொடுத்துருந்த மாதிரி தெரிஞ்சது. ஒரு வழக்கறிஞர், நான் நீதிபதி ஆக முடியாதா அப்படின்ற மாதிரி மூன்றாவது ஒரு கமெண்ட், அதையும் படிச்சிடறேன். அட்வொகேட் சிவராமன், திருவள்ளூர். நீங்கள் என்ன கொடுத்துருக்குறீங்க, மூன்றாவது உங்களுடைய கமெண்ட்டு, குருஜி, நீதிபதிக்கு ராசி லக்னத்திற்கு 2:10 குருவின் தொடர்பு விதி சொல்லுதீங்க. திருநெல்வேலி பாஷை அது. அட்வொகேட்டுக்கு 2:10 சொல்கிறீங்க. அதிகாரமிக்க நீதிபதி பதவிக்கு சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவம் தேவை இல்லையா? சிம்மம் பழுதுபட்டால் சேவை அமைப்பு தான் கிடைக்கும்னு சொல்கிறீங்க. என்னோடய டேட்டா பர்த்து திருநெல்வேலி. தற்போது வாகன விபத்து இழப்பீடு பெற்றுத்தரும் வழக்கறிஞராக இருக்கிறேன். இப்போ அவர் வழக்கறிஞராக இருக்கிறேன்னு சொல்லிட்டார். வழக்காட சொல்லும்படி பெரிதும் ஈடுபாடு இல்லை. வழக்காட சொல்லும்படினா என்னென்னா, வாதாடுறதில் அவருக்கு ஒன்றும் பெரிய ஈடுபாடு இல்லை. சிம்மத்திற்கு சனி பார்வை, நீதிபதி ஆவேனான்னு கேட்குறார். ஆக இப்பொழுது இந்த அமைப்பின் அடிப்படையில் காலையில் போட்ட வீடியோ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதற்கு முன்னாடி என்ன வேலை, என்ன படிப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டதுலேயும் நிறைய கமெண்ட்டுகள் வந்திருக்கின்றன. ஆக ஒருவர் பிரதானமான கமெண்ட்டு, கேபி சிஸ்டத்தை பற்றிய ஒரு அமைப்பு. நான் ஏற்கனவே சொன்னேன், இதில் வந்து உயர்வு தாழ்வு என்பது என்ன, என் பிள்ளை தான் பெரிய பிள்ளை அப்படி இப்படின்லாம் இல்லை. அதுக்காக மேதைகளை முன்னோர்களை கண்டிப்பாக மறுக்க முடியாது. கேபி ஐயா அவர்கள் சந்தேகத்திற்கிடமின்றி மிகப்பெரிய மேதை. அவர் ஒரு முயற்சியை செய்தார். அதே நேரத்தில் நான் மறுபடியும் சொல்கிறது மாதிரி, அதை ஒரு கூட்டுக்குள்ளே எந்த ஒரு சமன்பாடு அமைப்புகளில் ஜோதிடத்தை அடக்க முடியாது. மிகப்பெரிய சாஃப்ட்வேர் மனிதனுடைய மூனைக்குள்ளே தான் இருக்குது. என்னுடைய சுபத்துவ பாவத்துவ தத்துவம் கண்டிப்பாக எதிர்காலத்தில் பேசப்பட இருக்கும் என்பது காலையில் போட்ட வீடியோக்கான ஆதார அமைப்புகளை இங்கே பார்ப்போம். முதல்ல வந்து காஞ்சனா அம்மையார் அவர்கள், அவருடைய கணவர் வணிக வரி அதிகாரியாக. காலையில் தான் ஒரு வீடியோ போட்டோம். கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், அவர் சிம்மத்தில் சனி இருக்கிறதுனால எனக்கு வந்து இது அப்படின்னு சொன்னார். சனி இருக்குது, எப்படி நான் வந்து அதிகாரியாக இருக்கிறேன்னு கேட்டார். அவருக்கான பதிலை சொன்னோம். இப்போது காஞ்சனா அம்மையார் அவர்களுடைய கணவருடைய ஜாதகம். இவரும் வணிக வரி அதிகாரி. காலையில் போட்ட வீடியோவில் என்ன சொன்னேன், உங்களுடைய வணிக வரி அலுவலர்களுடைய சங்கத்துக்கு போய் உங்களுடைய அத்தனை அமைப்பையும் பாருங்கள். இப்போது நான் சொன்ன ராசி லக்னத்திற்கு 2:10 இடத்தோடு, ராசிக்கோ லக்னத்திற்கோ 10 இடத்தோடு கண்டிப்பாக குருவின் தொடர்பு இருந்து சிம்மம் சுபத்துவமாக, சிம்மாதிபதி சுபத்துவமாக இருக்கும்போது அவரவருடைய தகுதி நிலைக்கேற்ப நீங்கள் வணிக வரி அதிகாரியாகவோ வணிக வரியின் அலுவலராகவோ இருப்பீர்கள்னு சொன்னேன். இப்போ இங்கே காஞ்சனா அம்மையார் தன்னுடைய 1955 பிறந்து ரிட்டையர்டாயிருப்பார். ஆமாம், ரிட்டையர்ட் ஆகிவிட்ட கணவருடைய ஜாதகத்தை சொல்லியிருக்கிறார். இங்கே அவருடைய கணவரின் ஜாதகம் வருகிறது. காஞ்சனா அவர்களே, உங்களுடைய கணவருடைய ஜாதகம் 19/12/1955 4:20 சென்னையில் பிறந்த ஜாதகம். மாலை 4:20 சென்னையில் பிறந்த ஜாதகம். இங்கே பாருங்க, திரையில் தெரிகின்ற ஜாதகத்தின் அடிப்படையில் ரிஷப லக்னம், ரிஷப லக்னம், லக்னத்தில் கேது, 4 குரு, 6 செவ்வாய், 7 சனி ராகு, 8 சூரியன் புதன், 8 சூரியன் புதன், 9 சந்திரன் சுக்கரன். இதுதான் அவருடைய ஜாதகம். பிறக்கும் பொழுது ஜாதகத்தில் தசாபக்தி இருப்பு, செவ்வாய் தசம் 3 வருஷம் 8 மாதம் 30 நாள். ஏற்கனவே காலையில் போட்ட ஜாதகத்தில் வணிக வரி எம்பிஎமோ எம்பிஎமோ ஒருத்தர் கேட்டிருந்தார், நான் வணிக வரி அதிகாரியாக இருக்கிறேன் ஐயா, சிம்மத்தில் சனி இருந்தும் நான் எப்படி வணிக வரி அதிகாரியாக இருக்கிறேன் என்பதற்கு நான் அவருடைய அதிகார வரம்புகளை சற்று குறை ஒரு லெவலில் சொல்லியிருந்தேன். ஒரு அதிகார அமைப்பு அப்படிங்கிறது சிம்மத்தை சனி பார்த்து விட்டாலே சில நிலைகளில் இப்படித்தான் இருக்கும் என்பதை சில நேரங்களில் சொல்லியிருக்கிறேன். சிம்மத்தை சனி பார்த்துட்டாலே அதிகாரம் நேரடி அதிகாரத்திலிருந்து சற்று குறைவாகத்தான் இருக்கும் என்பதை கண்டிப்பாக சொல்லியிருக்கிறேன். இந்த சுபத்துவ பாவத்துவ கலப்புகளை எங்கே எப்பொழுது மனதில் தேக்கி அருமையாக புரிந்து கொள்ளும் போது ஒருவர் எந்த துறையில் உள்ளே இருக்கிறார். ஏன்னா இப்போ ஒரு பையன் கேட்டிருக்கிறான், நான் ஏரோநாட்டிக்கல் படித்தேன், ஐடியில் இருக்கிறேன், அதுக்கும் பதில் வரணும், சொல்லித்தான் ஆகணும். ஒன்று
பொதுவெளிக்கு கடை என்னமோ சொல்லுவாங்களே, கத்திரிக்காய் முளைத்த கடை வீதிக்கு வந்து விட்டால் அதற்கான பதில்களை தயாராக வைத்து கொண்டிருந்தால்தான் உங்களுக்கு எல்லாமே. ஏன்னா பொது வழியில் அத்தனையும் அலசப்படும் பொழுது நான் சொன்னது மாதிரி வலியது வாழும் உண்மை நிற்கும் என்பதன் அடிப்படையில் இப்போ இங்கே இவர் திரையில் தெரிகின்ற ஜாதகத்தில் என்ன நான் சொன்ன அமைப்பு நூற்றுக்கு நூறு இருக்கிறது. அதாவது இங்கே சிம்மம் சுபத்துவமாகி சிம்மாதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறார். அதாவது சிம்மாதிபதியும் குருவும் பரிவர்த்தனையாகி இருக்கிறார்கள். இங்கே குரு 8 டிகிரியில் இருக்க, சூரியன் 3 டிகிரியில் இருக்க, இருவரும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனையாகி சூரியனை குரு 5 டிகிரிக்குள் பார்க்கக்கூடிய அமைப்பு. சிம்மாதிபதியும் சுபத்துவம், சிம்மமும் சுபத்துவம். சரி, சிம்மாதிபதியும் சிம்மமும் சுபத்துவமாக இருக்கின்ற நிலையில் இங்கே லக்னத்திற்கு 10ஆம் இடத்தை, ராசிக்கு 2ஆம் இடத்தை, லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை இங்கே இவர் பார்க்கிறார். யார் பார்க்கிறார்? குரு பார்க்கிறார். நான் சொன்ன வரி வசூலிக்கும் கஜானா அதிகாரி, கருவூல அதிகாரிக்கு லக்னத்திற்கோ ராசிக்கோ 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டிருப்பார் என்ற இந்த விதி சரியாக வந்துவிட்டது. அதாவது லக்னத்திற்கு 10ஆம் இடத்தை குரு பார்த்து அதுவே ராசிக்கு 2ஆக இருக்கக்கூடிய சூழல்ல சிம்மம் சுபத்துவமாகி சிம்மாதிபதியும் சுபத்துவமாக இருக்கும்போது இவர் நீடித்த வருமான வரி அதிகாரியாக இருக்கிறார். ஐயா, இங்கே சிம்மம் சுபத்துவமாக தானே இருக்கு, இவர் ஏன் கலெக்டர் ஆகலை? நீ தான் சொன்னீங்க சிம்மத்தில் சனி இருக்கும்போது அவர் கலெக்டர் ஆகலைன்னு சொன்னேன். இங்கேயும் இவர் கலெக்டர் ஆகலை. இவர் ஏன் நேரடியான அரசு தாசில்தார் கலெக்டர் போன்ற அதிகாரத்தை செலுத்தக்கூடிய அதிகாரியாக இல்லை? இங்கே பாபத்துவமான சனி 10ஆம் பார்வையாக அங்கே சிம்மத்தை பார்க்கிறார். மேலே தெரிகின்ற ஜாதகத்தில் பாபத்துவமான சனி, திக்பலம் பெற்ற சனி, பாபத்துவம் பெற்ற சனி, ராகுவோடு இணைந்த சனி தன்னுடைய 10ஆம் பார்வையால் அங்கே சிம்மத்தை பார்த்து குருவின் வலுவை, சிம்மத்தின் வலுவை சற்று குறைக்கிறார். பாபத்துவமான சனியின் பார்வை கண்டிப்பாக கெடுதல் என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். பாபத்துவமான சனியின் பார்வை நிச்சயமாக கெடுபலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு, அது சுபத்துவத்தின் தன்மையை குறைக்கும். ஆக இங்கே சிம்மத்திற்கு சனியின் தொடர்பு வந்துவிட்டது. நான் சொன்னதைப் போலவே சிம்மம் சிம்மாதிபதி ஓரளவிற்கு படிநிலை அமைப்பில் சற்று குறைவாகி வலுத்து அதே நேரத்தில் லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட காரணத்தினால் இவர் வணிக வரித்துறையில் வணிக வரி அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். ஆக பாயிண்ட் இங்கே கரெக்டாக வந்துச்சா? காஞ்சனா அம்மா அவர்கள் தன்னுடைய கணவரை பற்றி உண்மை குருஜின்னு சொல்லப்பட்ட ஒரு விளக்கம், அதாவது காலையில் போட்ட வீடியோவிற்கு 1 மணி நேரத்திலேயே என்னுடைய கணவரும் இப்படித்தான் நான் சொன்னேன் இல்லையா. அதாவது உங்கள் சங்கத்திலேருந்து எல்லாருடைய ஜாதகத்தை பாருங்கள், உங்களுடைய பதவிகளுக்கு ஏற்ப நான் சொன்ன தொடர்பு இங்கே இருந்தே தீரும் என்பதற்கான ஆதாரம் அடுத்த 1 மணி நேரத்திலேயே வந்துருச்சு. சரி, இதனை அடுத்து இன்னொருவர் கேட்டிருக்கிறார். ஏற்கனவே போட்டிருக்கிறோம், 2 10ஆம் இடங்களோடு குருவும் சனியும் தொடர்பு கொண்டால், 2 10ஆம் இடங்களோடு சனி சுபத்துவமாகி குருவும் சனியும் தொடர்பு கொள்ளும் போது ஒருவருக்கு பொய் சொல்லி பிழைக்கக்கூடிய தொழில், அதே நேரத்தில் 10ஆம் இடத்தோடு குரு அதிகமாக தொடர்பு கொண்டால் அவர் நீதிபதியாவார், இல்லைனா அவர் அதோடைய படிநிலைகள் டாக்குமெண்ட்ல இந்த நீதிபதி வக்கீல்லையே நான் நிறைய விஷயங்களை நோட் பண்ணியிருக்கிறேன். பேசுவாங்க, பேசி ஜெயிப்பவர்கள் வேறு, ஆவண சமர்ப்பத்தில் ஜெயிப்பது வேறு. வக்கீல் தொழிலே பார்க்காம இவர் என்ன சொல்றாரு, இப்போ இந்த 2வது கட்டம் வந்து விட்டது. இவர் வாகன இழப்பீட்டுக்காரராக இருக்கிறார். சில பேர் கம்பெனி அட்வைசராக மட்டும் இருப்பாங்க, சில பேர் கிரிமினல் லாயராக தூள் கிளப்புவாங்க. கோர்ட்டில் வந்து எந்திரிச்சுன்னா நீதிபதியே பயப்படக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குது. ஒரு சிங்கம் போல வாதாடக்கூடியவர்கள். சடன் டைமிங்கோட எதிராளி, எதிர் வக்கீல், எதிராளி என்ன, அந்த நேரத்தில் வரக்கூடிய ஐடியா, அந்த நேரத்தில் வரக்கூடிய ஐடியாவில் பிரமிக்கத்தக்க விதமான ஒரு வாதத்திறமையோடு இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்குமே சனி புதன் குரு போன்ற அத்தனை அமைப்புகள், அதாவது ஒரு துணை நிலையில் ஒரு கிரகம் சுபத்துவமாக பாபத்துவமாக எந்த நிலையில் துணை கிரகம், இந்த துணை நிலை கிரகத்தை தான் 3வதாக அந்த இளைஞன் கேட்டான் இல்லையா. ஏரோநாட்டிக்கலில் நான் இருக்கிறேன், ஆனால் நான் படித்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதில் விளக்குவோம். இப்போது 2வது ஜாதகம் வந்து விட்டது. இவர் வாகன இழப்பீட்டு வாங்கி தரக்கூடிய வழக்கறிஞராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு ஆசை நீதிபதி ஆகணுன்றது. அவர் நீதிபதி ஆவாரா ஆக மாட்டார்ன்றதுக்கெல்லாம் நான் உள்ளே வரல, அது இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. அதை நான் வந்து அவருக்கு அவருடைய இதுக்காக பலன் சொல்கிறதுக்காக நான் இங்கே எடுக்கலை. என்னுடைய நீதிபதி ஆகக்கூடிய அமைப்பு, அதாவது வழக்கறிஞர் ஆகக்கூடிய அமைப்பு, சட்டத்துறையில் ஒருவர் இருக்க வேண்டுமெனில், சட்டத்துறை கல்வியை ஒருத்தர் படிக்க வேண்டுமெனில் அவர் 2 10ஆம் இடங்களோடு குருவும் சனியும் சுபத்துவமாக தொடர்பு கொள்ள வேண்டும். இந்த விதி வக்கீல்களுக்கும் நீதிபதிக்கும் 100% சரியாக இருக்கும். 100%.
ஒருவர் வட்ட சட்டத்துறையில படிச்சிருக்கிறதா, ராசி லக்னத்திற்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு அவருடைய குரு சனி கண்டிப்பாக தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். குருவா சனியா என்பதை போன்ற அமைப்புகள் அடுத்து மூன்றாவது கிரகமான அரசு அமைப்பிற்கு கிரகமான சூரியனை பொறுத்து நீதிபதி ஆவாரா, எந்த துறையில் இருப்பார், வாகன இழப்பீட்டாக இருப்பாரா, கம்பெனி அட்வைசராக இருப்பாரா, புதன் வலுத்தால் டாக்குமெண்டோடு பண்ணக்கூடியவராக இருப்பாரா, சனி வலுத்தால் ஆர்கியூமெண்டோடு பண்ணக்கூடியவராக இருப்பாரா என்பது உள்நிலை அமைப்புகளில் நான் சொல்லக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள். இப்போது திரையில் தெரிகின்ற ஜாதகத்தை பாருங்கள். இவர் இதே வீடியோவில் கமெண்டாக கேட்டிருக்கிறார், நான் வழக்கறிஞராக வாகன இழப்பீட்டு பெற்று தருகின்ற வழக்கறிஞராக இருக்கிறேன், எனக்கு நீதிபதி பதவி கிடைக்காதான்னு கேட்கிறார். சரி, ஏன் இவர் எப்படி சட்டம் படித்திருக்கிறார், என்னுடைய விதி இங்கே எப்படி பொருந்தி வருகிறது, இந்த இடத்துல என்ன பொருந்தி வருது? மிதுன லக்னம் ஐந்தில் ராகு, ஆறில் சூரியன் புதன் குரு, ஆறில் சூரியன் புதன் குரு, ஏழில் சுக்கிரன் செவ்வாய், ஒன்பதில் சனி, பத்தில் சந்திரன். ஆக இந்த அமைப்பின்படி பதினொன்றில் கேது. இவருடைய ஜாதகம் இப்போது திரையில் தெரிகிறது. என்னுடைய சுபத்துவ பாவத்துவ விதி ராசி லக்னத்திற்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு குருவும் சனியும் சுபத்துவமாக தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது அவர் பொய் சொல்லி பிழைக்கின்ற சட்டத்துறையில் இருப்பார், அதற்கப்புறம் நீதிபதி, அப்படி அப்படின்ற அமைப்புகள் உள்ள வந்துடும். சரி, இங்கே பாருங்க, ராசிக்கு பத்தாம் அதிபதியாகவும் லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியாகவும் குரு இருக்கிறார். லக்னத்திற்கு அவர் தான் பத்தாம் அதிபதி, ராசிக்கும் அவர் தான் பத்தாம் அதிபதி. இவர் இங்கே லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார், அதாவது லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார், லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார். அதாவது குரு லக்னம் ராசிக்கு பத்தாம் அதிபதியாகி லக்னத்தின் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார். சனி ராசிக்கு இரண்டாம் இடத்தை தன்னுடைய மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார். இங்கே சனிக்கு சுபத்துவம் இல்லையே. சனி மூல திரிகோணம் என்கின்ற அவருடைய சொந்த வீட்டில் மட்டும்தானே இருக்கிறார். அம்சத்தில் சனி சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். அம்சத்தில் சனி நான் 60 மார்க்கு கொடுக்கக்கூடிய சுக்கரனின் ரிஷப வீட்டில் இருக்கிறார். அந்த அமைப்பின் அடிப்படையில் தான் இவர் பொய் சொல்லி வாதாடாத துறையில வாகன இழப்பீடு வாங்கி கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸுக்கு செவ்வாய் வளர்த்தணும்னுவே. இன்சூரன்ஸ் வாகன இழப்பீடு இன்சூரன்ஸுக்கு நான் என்னை தெரிந்தவர்கள், என்னுடைய சுபத்துவத்தா பாபத்துவ தத்துவத்தை புரிந்தவர்கள் ஒருவர் இன்சூரன்ஸ் துறை இறப்பிற்கு பிறகு வரக்கூடிய அமைப்புகளில் ஒருவர் இருக்க வேண்டுமெனில் காலபுருஷனின் எட்டாவது வீடான விருச்சிக வீடு, செவ்வாய் இவைகள் சுபத்துவமாக இருக்கும் பொழுது ஒருவர் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பார். ஒருவர் இன்சூரன்ஸின் மூலமாக ஒருவருக்கு இறப்பிற்கு பிறகு வரக்கூடிய பணத்தை குறிக்கக்கூடிய காலபுருஷனின் எட்டாவது வீடாகிய விருச்சிகம் சுபத்துவமாக, செவ்வாய் சுபத்துவமாக இருக்கும்போது ஒருவருக்கு இன்சூரன்ஸ் துறையில் லாபம் வரும்ன்றத சொல்லியிருக்கிறேன் என்றது என்னை பின்பற்றுகின்ற என்னுடைய மாணவர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக தெரிந்த ஒன்று. இங்கே பாருங்க, இந்த சிவகுமார் அட்வொகேட் வாகன இழப்பீடு பெற்றுத்தரக்கூடிய இன்சூரன்ஸ் துறையில் வழக்கறிஞராக இருக்கிறார். இங்கே விருச்சிகம் அதிக சுபத்துவமாக குருவின் தொடர்போடு விருச்சிகம் இருக்கிறது. செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள். பரிவர்த்தனை அடைந்திருக்காத நிலையில் கூட செவ்வாய் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார். ஆக நான் சொன்ன மூன்றாவது அமைப்பு வந்துவிட்டதா, ஒரு தொழிலுக்கு உள்ளே சென்று பார்க்கும் பொழுது அவர் என்ன துறையில் இருப்பார். இவர் வக்கீல் கோர்ட்ல வாதாடலை. ஏன்னா பொய் சொல்லி வாதாடக்கூடிய தகுந்த திறமையை கொடுக்கக்கூடிய சனி இங்கே அவர் அதிக சுபத்துவமாக அவருக்கு தொடர்பு கொள்ளவில்லை. ராசிக்கு இரண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு நின்று கொண்டு விட்டார். லக்னத்திற்கு பத்தாம் இடத்தும் ராசிக்கு பத்தாம் இடம் எதற்குமே சனியின் தொடர்பு இல்லை. ஆனால் நான் சொன்னதை போல லக்னம் ராசிக்கு இரண்டு வீடுகளுக்கும் குருவும் சனியின் தொடர்பு வந்துவிட்டது. ஆக இந்த இடத்துல அவர் வாகன இழப்பீட்டு வழக்கறிஞராக இருப்பதற்கான காரணம் மேலே தெரியக்கூடிய அமைப்பு என்னுடைய லைவ் என்ன நிறைய பேர் பின்பற்றுங்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இன்சூரன்ஸ் துறைக்கு காரணமாக நான் விருச்சிகத்தையும் செவ்வாயையும் சொல்லுவேன். இங்கே விருச்சிக வீடு காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு. இது ஒரு குவிஸ் கூட வச்சேன். விருச்சிகத்தை நான் ஏன் சொல்றேன், இன்சூரன்ஸுக்கு ஏன் சொல்றேன்னா, ஒரு ஜோதிடர் ஒருவர் மிக அருமையாக பதில் சொல்லியிருந்தார். காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு, அதனாலதான் மரணத்திற்கு பின் வருகின்ற லாபம்னார். உண்மை. அந்த ஜோதிட தத்துவங்களை காலபுருஷம் தத்துவங்களை மிக தெளிவாக சொல்லிவிடும் போது, இன்றைக்கு கூட லைவ்ல ஒருத்தர் ஃபுட்பால் புகழ் பெறுவனான்னு கேட்டார். அது கடைசியில் ரிப்பீட்டட் கேள்வி. நான் ஏற்கனவே ஃபுட்பாலுக்கு ஒன்று சொல்லியிருக்கிறேன், காலபுருஷனுடைய 12வது வீடு அந்த லக்னத்தின் 12வது வீடு சுபத்துவமாக இருந்தால் கால்களால் பயணம் செய்யக்கூடிய கால்களால் பயன்படுத்தக்கூடிய சில வேலைகள் நீங்கள் செய்வீங்க. ஃபுட்பால் முழங்காலுக்கு கீழே பாதத்தினால் மட்டுமே செய்யக்கூடிய முழுமையான ஒன்று, காலை தவிர இங்கே வேறு எதுக்குமே வேலை இல்லை. அப்போ முழங்கால் பாதங்களை முழங்காலுக்கு கீழே பயன்படுத்தக்கூடிய சில அமைப்புகளை நீங்கள் செய்ய வேண்டுமெனில் உங்களுடைய ஜாதகத்தில் 12வது இடமும்
பாதங்களை குறிக்கின்ற இடம் பன்னிரெண்டாம் இடம். காலபுருஷனுடைய பன்னிரெண்டாவது வீடாகிய மீனமும் வலுவாக இருக்க வேண்டும். இன்றைக்கு லைவ்ல நான் பேசினது சொல்லிட்டு நான் போட்ட உடனே மீனத்தில் குரு இருந்தார், பன்னிரெண்டாம் இடத்தில் அந்த பையனுக்கு தனுசு லக்னம், பௌர்ணமி சந்திரன் இருந்தார். வேத ஜோதிடம் என்பது 100% கணிதம் சார்ந்த, அறிவியல் சார்ந்த ஒன்றாக இருக்கும். இங்கே நான்கும் நான்கும் எட்டு என்றால் நான் சொன்னாலும் எட்டு தான், நீங்க சொன்னாலும் எட்டு தான். ஆக இங்கே வாகன இழப்பீட்டு வழக்கறிஞராக அவர் இருப்பது, இன்சூரன்ஸ் வாங்கி கொடுக்கிற வழக்கறிஞராக அவர் இருப்பதற்கு காரணம், வாதாட முடியாமல் போனதற்கான காரணம், ராசிக்கு இரண்டாம் இடத்தோடு சனி தொடர்பு கொண்டாலும் கூட, பொய் சொல்லுகின்ற துறையில் அவர் இருந்தாலும் கூட இங்கே சனியின் சுபத்துவம் குறைவாக இருக்கிறது. பத்தாம் இடத்தோடு லக்னத்திற்கும் ராசிக்கும் பத்தாம் இடத்தோடு குருவும் குருதான் வலுத்து தொடர்பு கொள்கிறார், செவ்வாய் கலந்திருக்கிறார். ஆகவே ஒன்று, இவர் கிரிமினல் வக்கீலாக இருக்க வேண்டும். ஏன்னா செவ்வாய் பாவத்துவமாக இருந்தால் கிரிமினல் வக்கீலாக இருப்பார். ஏன்னா அக்யூஷங்கள்லாம் செவ்வாய்தான், வழிப்பறி பண்ணுறவன், கழுத்து இருக்கிறவன், இதை எடுக்கிறவன், காற்று அறுத்து நகை எடுக்கிறவன், பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய். அந்த அக்யூஷங்களோட பழகிறவர் தானே. வழக்கறிஞர் என்பவர் ஒரு குற்றவாளி அல்ல, ஆனால் அவர் 24 மணி நேரமும் குற்றவாளிகளுடன் இருக்கக்கூடியவர். காவல்துறை அப்படித்தானே, குற்றவாளிகளை பிடிப்பது, குற்றவாளி ஒருத்தர் குற்றவாளியை பிடிக்கிறார், ஒருத்தர் குற்றவாளியை காப்பாற்றுறார், அவ்வளோதான். ஆக இந்த அமைப்பில் செவ்வாய் சுபத்துவமாக, விருச்சிகம் சுபத்துவமாக இருக்கின்ற நிலையில் இங்கே சிவராமன் அட்வொகேட் 90 கேட்ஸ், நீங்கள் வாகன இழப்பீடு தருகின்ற, வாகன இழப்பீடு பெற்று தருகின்ற ஒரு வழக்கறிஞராக இருக்கிறீங்க அப்படிங்கிறதான் உண்மை. சரி, இப்போ மூன்றாவதாக ஒரு சுபத்துவத்தில் சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியுமோ முடியாதோ, குருவி தலையில் பணங்காய வைக்கிறனோ அப்படின்றதுக்காகவே ரெண்டு கிரகத்தோடு நிறுத்திக்குவேன். ஆனால் என்னுடைய பர்சனல் கன்சல்டேஷனில், என்னுடைய ஆன்லைன் கன்சல்டேஷனில் வரும்போது நான் சில விரிவான விளக்கங்களை புரிந்தவர்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ முதல்ல பாவக சுபத்துவத்தையே நான் பேச ஆரம்பிக்கலை, பாவக சுபத்துவத்திற்கே வரல. 2 அல்லது 3 வருடங்களுக்கு முன்பு காரக சுபத்துவங்களை பற்றி மட்டுமே சொல்லி அப்படியே மெதுவாக இந்த வீடியோக்களை ஆரம்பித்தேன். அப்போ கூட சொன்னேன், இதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கின்றன, பாவக முனைகள், ஒவ்வொரு டிகிரி வாயிலான சுபத்துவங்கள், இதையும் தாண்டி பாவக சுபத்துவம் என்ற ஒன்று இருக்கிறது. அதை எப்பொழுது பேச ஆரம்பிக்கிறேனோ அப்பொழுது தான் உங்களுக்கு முழுமையடையும். ஆனால் நான் பேச ஆரம்பித்தால் நீங்கள் புரிந்து கொள்வீர்களா என்பதில் எனக்கு தயக்கம் இருக்கிறது என்பதை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தேன். அந்த நிலைமை தற்போது 1 வருடம் 1.5 வருடமாக மாறி பாவக சுபத்துவத்தை மெல்ல மெல்ல பேச ஆரம்பித்து இப்போ முழுக்க முழுக்க பாவக சுபத்துவம், காரக சுபத்துவம் இவற்றிற்குள்ளதான் தொழில் போன்ற ரகசியங்கள் அடங்கி இருக்கின்றன அப்படிங்கிறத வெளிப்படையாக போட்டு உடச்சி பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த பாவக சுபத்துவம், காரக சுபத்துவத்தை ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் சொல்லி இருந்த நிலைமையில அடுத்தடுத்து இப்போது துணை கிரகங்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இது கடினமான சமன்பாடுகளோடு உங்களுடைய மூளை புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, கடினமான சமன்பாடுகள். ஆனால் புரிந்தவர்களுக்கு, புதன் வலுத்தவர்களுக்கு எளிமையான சமன்பாடு. புதன் வலுத்தவனுக்கு இது எளிமையாகவே இருக்கும். புதன் உங்கள் ஜாதகத்தில், உங்களோட ஜாதகத்தில் புதன் எத்தனைக்கு எத்தனை வலுவாக இருக்கிறாரோ அதை கேட்ப தான் நீங்கள் ஜோசியத்தை புரிஞ்சிக்க முடியும். அதற்கு எல்லோரும் இங்கே புத்திசாலிகள் இல்லை. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி பத்திர யோகம் என்பது 4 லக்னங்களுக்கு மட்டுமே விதிக்கப்பட்டிருக்கிறது. 8 லக்னங்களுக்கு அனைத்து கிரகங்களும் தரக்கூடிய மகாபுருஷ யோகங்கள் இருக்கின்ற நிலைமையில் 4 லக்னங்களுக்கு மட்டும்தான் புதன் தருகின்ற பத்திர யோகம் வரும். பத்திர யோகம் மிக குறைவானவர்களுக்கு. அதற்கு காரணம் நம்மில் எல்லோருமே புத்திசாலிகள் இல்லை அப்படிங்கிறது தான். எல்லாம் எல்லாருக்கும் கிடைத்தால் அறிவுன்றது கம்மியாக தான் கிடைக்கும். அறிவாளிகள் இங்கே குறைவு, அனுபவிப்பவர்கள் இங்கே அதிகம். இதை வந்து மகாபுருஷ பஞ்சமகாபுருஷ யோகங்கள், உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக நூலில் எழுதியிருக்கிறேன் பாருங்கள், புதனை பற்றிய சில நிலைகள். ஆகவே உங்கள் ஜாதகத்தில் புதன் எத்தனை வலுவாக இருக்கிறதோ அதன் அமைப்பின் அடிப்படையில் தான் நான் சொல்லுகின்ற சுபத்துவ தத்துவத்தை, நீங்கள் ஜோதிடராகவே இருந்தாலும், நீங்களே ஜோதிட பேராசிரியராக இருந்தாலும், நீங்களே என்ன மாதிரி 50 வருஷமாக ஜோசியத்திலே இருந்தாலும், 40 வருஷமாக ஜோசியமத்திலே இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டாலும், என்னடா இருந்தாலும் பார்த்தா 40 வயசு கூட இல்லை ஒரு ஜோசியர் செக்கமெண்ட், அந்த ஆளுக்கே வயசு 40 இருக்காது போல தெரியுது, அந்தாலும் 40 வருஷமாக அனுபவம்ன்றான், நீங்களும் அந்தாலும் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களையா அப்படின்னு சொன்னவர் இன்றைக்கு கொஞ்சம் மெதுமெதுவாக தன்னுடைய குரலை அடக்கி கொண்டிருக்கிறார். ஆக உங்கள் ஜாதகத்தில் எத்தனைக்கெத்தனை சுபத்துவமாக புதன் இருக்கிறாரோ அதற்குத்தான் நீங்கள் அறிவதற்கு விதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இல்லைன்னா நீங்கள் தெரிந்தவர்களை குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பீங்க, எல்லாத்துலேயுமே குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பீங்க. சரி, இந்த அமைப்பின் அடிப்படையில் இப்போது திரையில் தெரிகின்ற ஜாதகத்தை தெளிவாக சொல்லிட்டேன். இவர் ஏன் வழக்கறிஞராக இருக்கிறார், இவர் ஏன் வாகன வழக்கறிஞராக இருக்கிறார், மெதுமெதுவாக ஒரு லெவலில் என்னுடைய மாணவர்களை நான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு தான் உண்மை. அதாவது பாவக சுபத்துவத்தை மெதுவாக சொல்ல ஆரம்பித்து இப்போ பாவக சுபத்துவத்திலும் காரக சுபத்துவத்திலும் இடையில் இருக்கின்ற அந்த முதல் நிலை சுபத்துவம், இரண்டாவது நிலை சுபத்துவம், மூன்றாம் நிலை சுபத்துவம் என்பதற்காக கிட்டத்தட்ட வந்துகிட்டு இருக்கோம். அப்போ பறந்து விரிந்து ஒரு விதமான ஒரு அமைப்பில் வரும்போது நான் சொல்லிக் கொடுக்கின்ற இந்த முறை, இந்த சுபத்துவ பாவத்துவ முறை உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும். எப்படி அப்படின்னா, முதன்மை சுபத்துவம் எந்த கிரகம், இரண்டாம் நிலை எல்லாருக்கும்
ஒரே சுபத்துவமாக இருக்கின்றதுல பளிச்சுன்னு சொல்லிடலாம். ஒரு முதன்மை சுபத்துவ கிரகம் எதுன்னு அடிக்கடி சொல்கிறேன், ஒரே நேரத்தில் குருவோடும் சுக்கரனோடும் தொடர்பு கொள்ளுகின்ற கிரகம், தெளிவாக இருக்கும். எல்லா ஜாதகத்திலையும் இது இருக்கிறது இல்லை. ஒரு 50% ஜாதகத்தில் குருவோடும் சுக்கரனோடும் தொடர்பு கொண்டிருக்கின்ற கிரகத்தின் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக குருவோடும் சுக்கரனோடும் ஒரே நேரத்தில் தொடர்பு கொண்டிருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அவருக்கு அமையும். இது எளிமையான விதி. இது போக 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 உள்ளுக்குள்ளே குறுகி குறுகி போகும்போது ஒரே நேரத்தில் குரு வந்து பல கிரகங்களை தொடர்பு கொண்டால், ஒரே நேரத்தில் சுக்கரனை பல கிரகங்களை தொடர்பு கொண்டால் இதில் தான் நீங்கள் தடுமாறுவீங்க. எப்படின்னா இந்த டிகிரி வயசு இது உள்ள நான் வருவேன். இப்போ மூன்றாவது அமைப்பு, இப்போது வணிகவரி அதிகாரியுடைய ஜாதகத்தை பார்த்தாச்சு. இரண்டாவதாக வழக்கறிஞர் என்று சொல்லப்பட்டவர் வாகன இழப்பீட்டில் ஏன் இருக்கிறார் என்பதற்கான காரணத்தை பார்த்தாச்சு. அவருடைய கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல போகிறதில்லை. அவர் ஏன் வழக்கறிஞராக இருக்கிறார் என்பதற்கான அமைப்பு. சரி, இப்போ மூன்றாவதாக ஒரு தம்பி, அவர் 90 kids தான் நினைக்கிறேன், 90 kids என்ன கேட்டிருந்தாருன்னா, அவர் வந்து இஞ்சி இப்போ தான் படித்தேன் இல்லையா, அதாவது நான் வந்து ஒரே நேரத்தில் மூன்றாவது கொஸ்டின், அகஸ்தியர் பழனி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்குறீங்க கமெண்ட். வணக்கம் குருஜி, நான் BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன், ஆனால் IT துறையில் விமானம் தயாரிப்பதற்காக வேலை செய்கிறேன். எனக்கு எப்படி ஒரே நேரத்தில் 3 வெவ்வேறு துறைகள் மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்கல், IT இண்டஸ்ட்ரி சேர்ந்தது? குருஜி நேரம் இருந்தால் ஜோதிட உறவினர்களுக்கு விளக்கவும். சரி, இப்போ இவருடைய ஜாதகம் மூன்றாவதாக வருகிறது. நம்முடைய சுபத்துவ பாவத்துவ தத்துவத்தை 100% நிறைவேற்றக்கூடிய அமைப்பு. எத்தனை ஜாதகம் நீங்கள் கீழே போட்டாலும் பரம்பொருள் இந்த சிற்றறிவுக்கு கொடுத்த ஒரு அமைப்பு, ஒரு விதமான ஞானம், ஒரு விதமான அனுபவம், இவைகளால் இது வைக்கப்பட்ட இந்த ஃபஸ்ட்டு கமெண்ட் கொடுத்தது மாதிரி ஜோதிடத்தில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுபத்துவ பாவத்துவ சூட்சும ஒழு கோட்பாடு. எதிர்காலத்தில் என்னுடைய இந்த நான் கொடுத்திருக்கின்ற இந்த நூலை பிடித்து கொண்டு என்னுடைய சீடர்கள் மிகப்பெரிய உண்மையை கண்டுபிடிக்கப் போகிறீர்கள். அப்படிதான் உண்மை. எனக்கு ஒருவேளை நேரமும் காலமும் கூடி வருகின்ற நிலையில் நான் இப்போது டிகிரி வாய்ஸ் எழுதி கொண்டிருக்கின்ற இந்த புத்தகம் முழுமையடையலைன்னா கூட நான் கண்டிப்பாக வெளியிடுவேன். இவ்வளோதான் என்னால் எழுத முடிஞ்சது. இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பேலன்ஸை நீங்கள் எழுதிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு டிகிரியாக அமைப்பில் சில இருக்கின்றத ஒவ்வொரு நாளும் யோசிச்சு யோசிச்சுலாம் எழுதிக்கிட்டு இருக்க முடியாது. கமர்ஷியல் ஜோசியனா ஏன் வந்தேன்னு சில நேரத்தில் வருத்தப்படுகின்ற அளவிற்கு எனக்கு வேலைப்படு அமைஞ்சிருக்கு. ஆயினும் என்னுடைய அடிமனது சொல்லிக் கொடுப்பதில் விருப்பமாக இருக்கின்ற காரணத்தினால் தெரிந்ததை அப்படியே பட்டவர்த்தனமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஜோசியன் தான். எனக்கு ஒரு நூல் கூட தயக்கம் இருக்காது. தயக்கம் எதில் இருக்கும்னா, மறுபடியும் சொல்கிற மாதிரி குருவிதலையில் பணங்காயை வைக்கிறோமோ, இதை இவர் புரிந்து கொள்வாரா, அல்லது இதை இப்படி சொல்லி சுற்றி வரணுமா? ஆன்லைன் கிளாஸில் கூட பாருங்க, நான் போன வாரம் ஒரு வளையம் போட்டேன், ஒரு புள்ளியை இப்படி வைத்தேன், ஆனால் அந்த புள்ளிக்கு நான் நேரே வரமாட்டேன். ஏனென்றால் உங்களுக்கு புரியுமோ புரியாதோ என்கின்ற தயக்கம் எனக்கு வந்துவிடும். இந்த அமைப்பில் இதை நான் சுற்றி இப்படி தான் வந்து உங்களை தொடுவேன்னு ஆன்லைன் கிளாஸில் போன வாரம் சொன்னேன். அந்த அமைப்பின் அடிப்படையில் இப்பொழுது பாவக சுபத்துவத்தையும் காரக சுபத்துவத்தையும் தாண்டி சற்று ஆழமாக சில கிரகங்கள் சுபத்துவமாக இருக்கும் பொழுது இந்த அகஸ்தியர் பழனி, நல்லா இருக்கு தம்பியே பேர், நல்லா இருக்கு, 90 kids. சரி, அகஸ்தியர் பழனியுடைய ஜாதகம் இப்போது மேலே வந்து விட்டது. அகஸ்தியர் பழனி எந்த ஊரில் பிறந்தீங்க? வாணியம்பாடியில் பிறந்திருக்கிறார். சரி, அகஸ்தியர் பழனி வாணியம்பாடி. இப்போது அகஸ்தியர் பழனியுடைய ஜாதகம் வந்திருக்கிறது. 3/7/1994 4:31 AM அதிகாலையில் 4:31 பிறந்திருக்கிறார். வாணியம்பாடியில் பிறந்திருக்கிறார். ரிஷப லக்னம், லக்னத்தில் செவ்வாய், 2 புதன், 3 சுக்கிரன், 6 குரு ராகு, 10 சனி, 12 சந்திரன் கேது. சரி, இவருடைய ஜாதகத்தை இப்போ வந்துட்டோம். பிறக்கும்போது தசை வந்து கேது தசை, 1 வருஷம் 6 மாதம் 3 நாள். இவருடைய கேள்வி, நான் ஏன் ஏரோநாட்டிக்கல் படித்தேன், இதில் வேலை செய்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்குறாரு. சரி, முதல்ல என்னுடைய பின்பற்றாளர்கள் 800,000 பேர் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள விட நாங்கள் சப்ஸ்கிரைப் ஒரு நாளும் என் வாயிலிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுங்கன்னு வந்ததே கிடையாது, ஷேர் பண்ணுங்கன்னு வந்ததே கிடையாது. சொல்லாமலேயே கிட்டத்தட்ட 2,50,000 பேர் வந்திருக்கிறீங்க. 800,000 பேர் வீடியோக்கள், ஒவ்வொரு வீடியோ டெட் வீடியோவே போடலை நான். ராசிபுரன்னா 10-20 வீடியோ தான் இருக்கும். 1400 வீடியோக்களும் நான் வந்து கண்டென்ட் வீடியோவில் தான் போட்டிருக்கிறேன். ஆகவே தான் வெகு தெளிவாக சொல்லுவேன், என்னுடைய காலத்திற்கு பிறகும் யூடியூப் இருக்கிற வரைக்கும், உலகம் இருக்கிற வரைக்கும், இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற வரைக்கும், இந்த என்னுடைய காலத்திற்கு பிறகும் என்னுடைய வீடியோக்கள் நிச்சயமாக ஒரு ரெஃபரன்ஸுக்காக, ஒரு அமைப்புக்காக, என்னுடைய புத்தகங்கள், என்னுடைய காணொலிகள் நிச்சயமாக ஜோதிட துறையில் பார்க்கப்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். நான் இல்லாமல் இருப்பேன், ஆனால் என்னுடைய வீடியோக்கள் நிச்சயமாக இருக்கும், என்னுடைய நூல்கள் நிச்சயமாக இருக்கும்ன்றத இந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். சரி, இங்கே பாருங்கள், என்னுடைய பின்பற்றவர்களுக்கு ஏரோநாட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டாலே உடனே என்ன ஞாபகம் வரும்?
அடிக்கடி சொல்லுவேன் கும்பம் சுபத்துவமாகி கும்பாதிபதி சுபத்துவமாக. ஏன் ஏரோநாட்டிக்கல்ன்றது என்ன? காற்று. விமானம் எங்கே போகிறது? காற்றில். விண்வெளியில் காற்றின் சக்தியோடு காற்றின் உந்துதலோடு போகக்கூடிய ஒரு பயணம். ஆக விமானத்தோடு தொடர்பு கொண்ட ராசிகள் என்ன? காற்றுக்கு அதிபதியான வாயு கிரகமான சனி முதல்ல. சனி வாயு கிரகம். ஏன்? லாஜிக்கோடு சொல்லணும், லாஜிக்கோடு சிந்திக்கணும். காற்றை குறிக்கக்கூடிய சனியின் வீடு கும்பம். காற்றான கிரகம் வாயு கிரகம் சனி. ஜாயிண்ட் வந்துருச்சா? நான் அடிக்கடி இதை தான் சொல்லுவேன், ஒருவர் ஏரோநாட்டிக்கல் படிக்க வேண்டும் எனில் கும்பமும் கும்பாதிபதியும் சுபத்துவமாக இருக்க வேண்டும் சொல்லுவேன். அந்த விதி இந்த தம்பியோட ஜாதகத்தில் இருக்கா? கும்பாதிபதி சுபத்துவம். கும்பாதிபதி மூலத்திரிகோணம் என்கின்ற அமைப்பில் குருவின் பார்வையில் இருக்கிறார். குருவின் எத்தனை டிகிரி பார்வையில் இருக்கிறார்? சுபத்துவ அமைப்புக்கு. இங்கே பார்க்கின்ற குருவிற்கு லேசாக பங்கம் இருக்கிறது ராகுவின் தொடர்பால். சனி 18 டிகிரியில் இருக்க, குரு 10 டிகிரியில் இருக்க, குரு தன்னின் 8வது டிகிரியிலிருந்து 8 டிகிரி பார்வைக்குள் சனியை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார். நான் சொன்ன முழுக்க முழுக்க 100% விதி. இதை விடுங்க, ஏரோநாட்டிக்கல் படிக்கிற அத்தனை ஸ்டூடெண்டோட ஜாதகத்தை எடுத்துருவாங்க. இந்த விதியை நான் நிரூபிக்கிறேன். இவர் என்ன சொல்றது? ஏரோநாட்டிக்கல் படிக்கின்ற அத்தனை பேருடைய ஜாதகத்திலும் காற்று ராசிகளில் சனி கும்பம் கும்பாதிபதி, சனி வேறு வேறு விதவாடிய வடிவங்களில் இந்த காற்று ராசிகள்னா என்ன? மிதுனம், துலாம், கும்பம். குரு இப்போது இந்த காற்று ராசிகளின் 3 இடங்களில் இந்த முக்கோணத்தை தான் நான் என்ன சொல்லித்தரல, இதையும் நான் சொல்லித்தரும் பொழுது இன்னும் ஒரு விதமான ஒரு அமைப்பு இந்த இப்ப. அதாவது ஒரே நேரத்தில் குரு 3 கோணங்களை தொடர்பு கொள்கிறார். 2, 6, 10, 1, 5, 9, 3, 7, 11, 4, 8, 12. இந்த 4 முக்கோணங்களுக்குள்ளதான் இன்னும் சில ரகசியங்கள் ஒளிந்து கிடக்கின்றன அப்படிங்கிறத என்னுடைய ஆன்லைன் கிளாஸஸ்ல நான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஆனால் கண்டிப்பாக பொது வெளியிலேயே சொல்லித்தருவேன். இந்த இந்த 3 முக்கோணம் எப்படி பலன்களை அறிகிறேன், எப்படி இந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள் உருவாயின என்பதற்கான மிக மிக ஆதார விதி 10 பொருத்தங்களிலோ திதி யோகம் கரணம் போன்றவைகளிலோ நட்சத்திரங்களிலோ நீங்கள் குழப்புகின்ற பஞ்சாங்க விஷயங்களிலேயோ ஜோசியம் தனிமனித ஜோதிடம் இல்லவே இல்லை. தனிமனித ஜோதிடம் இது போன்ற பாவக காரக திரிகோண கேந்திர இது மாதிரியான சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளில் இருக்கிறது மிக மிக முக்கியமாக குருவிடம் இருக்கிறது. இதுவரை சரியாக புரிந்து கொள்ளப்படாத கிரகம் குரு. இதுவரை சரியாக புரிந்து கொள்ளப்படாத ஒரு ஸ்தான பலம் திருக்பலம். திருக் ஷட்பலத்தில் இந்த நம்பர் என்னைக்கு வந்ததோ, சாஃப்ட்வேரில் இந்த என்ன எந்த நம்பர் வந்ததோ அதுவும் ஒரு விதமான சோதனை முயற்சி. நிச்சயமாக ஷட்பல நம்பர்களில் ஜோதிடம் இல்லவே இல்லை. அதுதான் நான் உதாரணமாக சொன்னேன். என்னுடைய ஷட்பலத்தில் 7வது நிலையில் இருக்கக்கூடிய புதன் சுபத்துவத்தின் முன்னாடி அவர்தான் முதல் நிலை. ஆகவே வருங்காலத்தில் சுபத்துவத்தன்மை கண்டிப்பாக இது திருப்பி திருப்பி சொல்லி போரடிக்க வரும்பல. இங்கே பாருங்கள், நான் சொல்வதை போல காற்று ராசிகளோடு குரு தொடர்பு கொண்டிருக்கிறார். இந்த தம்பி ஏரோநாட்டிக்கல் லைவ்ல இதை தானே சொல்றேன். ஏரோநாட்டிக்கல் நீ படிக்கணுமா? கும்பம் கும்பாதிபதி உனக்கு சுபத்துவமா இருக்கணும்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவேன். எல்லா துறைகளுக்கும் விதிகளை சொல்லியிருக்கிறேன். இங்கே உதாரண விதிகள் வருகின்றன. கும்பத்தில் மூலத்திரிகோண நிலையில் இருக்கக்கூடிய சனி இங்கே ஆட்சி பெற்ற நிலையில இருக்க, இது சுபத்துவமான குருவின் பார்வையால் 8 டிகிரிக்குள் பார்க்கப்படுகிறார். பார்க்கும் குரு சற்று பங்கப்பட்டிருக்கிறார். அதாவது குருவின் ராகுவின் இணைவால் சற்று பங்கப்பட்டிருக்கிறார். ஆயினும் அவருக்கு ஒரு அளவிற்கு போதுமான ஒளி இருக்கிறது. இங்கே நல்ல நிலைமையிலே அவர் இருக்கிறார். சரி, இந்த தந்தை கேட்குற கேள்வி, நான் ஏன் ஐடி துறைக்கு வந்தேன்? இந்த இடத்துல தான் எந்த கிரகம் அதிக சுபத்துவம், முதல் நிலை சுபத்துவம் எது, 2வது நிலை சுபத்துவம் எது என்பதை போன்ற சில தத்துவ அமைப்புகளை இங்கே தான் சொல்ல போகிறேன். இங்கே ஏற்கனவே மெல்ல மெல்ல சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு உயர்நிலை அமைப்புகளுக்கு வரும் பொழுது இன்னும் சற்று என்னுடைய சுபத்துவ பாபத்துவ கோட்பாடு சுற்றுமூல கோட்பாடு புரிந்து கொள்ளப்படும் பொழுது இன்னும் தெளிவாக நீங்களே, நான் ரோடு தான் போட முடியும், வாழைப்பழத்தை கையில் தான் கொடுக்க முடியும், உரிச்செல்லாம் வாயில் வச்சு அப்படியே நெஞ்செல்லாம் தடை விட முடியாது முழுங்குங்கன்ட்டு. ஏன்னா எனக்கு யாரும் அப்படிலாம் தடை விடலை. நானும் தத்தி தத்தி தான் பயின்று கொண்டேன் இந்த சுபத்துவ பாபத்துவ சுற்றுமொழி தத்துவ அமைப்புகள். எனக்கு இப்படி தெரிவிக்கப்பட்டது ஒரு பரம்பொருளின் கருணையினால், இப்படி படிப்படியாகத்தான். ஆக படிப்படியாக சொல்லும்போது சில நிலைகள் உங்களுக்கு புரிந்துதான் ஆக வேண்டும் என்பது ஒரு விதி. சரி, இங்கே பாருங்க, மேம்போக்காக இங்கே சனி ஏரோநாட்டிக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் மேம்போக்காக அவர் 8 டிகிரிக்குள் இருப்பதைப் போல தோன்றினாலும் கூட சனி மூலத்திரிகோண அமைப்பில் இருக்கிறார். மூலத்திரிகோண அமைப்பில் இருக்கக்கூடிய சனி அங்கே ஆட்சி பெற்றிருக்கின்ற புதன். இருவரில் யார் அதிக சுபத்துவம்? இங்கே பார்த்தீங்கன்னா புதனும் குருவும், குரு இருவரையும் பார்க்கிறார். ஆனால் 4 டிகிரிக்குள் இங்கே குரு புதனை பார்க்கிறார், 8 டிகிரிக்குள் சனியை பார்க்கிறார். குருவின் பார்வை திருப்பலம் என்கின்ற இந்த அமைப்பில் தான் அங்கே நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சு கிடக்குது.
திருப்பலம் என்கின்ற இந்த சுபத்துவ தன்மையிலோடு தான் நான் இதை வந்து அலோவ் பண்ணுறேன். லைவ்லையும் சரி, பர்சனலுக்கான அமைப்புலையும் சரி, இந்த மாதிரியான குழப்பங்களை பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தை என்ன படிப்பாருன்ற போது இதைத்தான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்னு சொல்லுவேன். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்மா, சிஏ படிப்பாரா, அப்படி படிப்பாருனா இல்லை, துணைநிலை சுபத்துவமாக செவ்வாய் இருக்கிறார், புதனோடு செவ்வாய் கலந்திருக்கிறார், ஆகவே இவர் ஆடிட்டருக்கு வரமாட்டார், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்க வைங்க, இவர் சாஃப்ட்வேர் மாதிரி போவார். புதன் அதிக சுபத்துவமாக தனித்துவமாக இருக்கும்போது சார்ட்டட் அக்கௌண்டாக வருவார். புதன் கன்னியோடு தொடர்பு கொண்டு இருக்கும்போது சார்ட்டட் அக்கௌண்டாக வருவார். பாவக சுபத்துவத்தையும் காரக சுபத்துவத்தையும் குரு சுக்கரனுடைய திருப்பலம் இணைவு பலத்தையும் இணைத்து பார்க்கும் பொழுது அங்கே தான் பலங்கள் ஒளிஞ்சிட்டு கிடக்குது. இங்கே இந்த தம்பி கேட்ட கேள்வி என்ன கேட்ட கேள்வி, மூன்று மெக்கானிக்கல் ஏரோநாட்டிக்கல் ஐடி இண்டஸ்ட்ரி மூன்று துறைகள் எப்படி, மூன்று துறைகள் எப்படி வந்தது? இங்கே புதனுடைய துறையில் தான் அவர் பிழைப்பார். நேரடியான அமைப்புகள் அவர் பிழைக்க போகிறதில்லை. ஏன்றால் புதன் தான் ஆட்சி பலத்தோடு 4 டிகிரி அமைப்பில் குருவின் பார்வையில் இருக்கிறார். இரண்டாவது சுபத்துவமாக கும்பம், புதனும் காற்று ராசியில் இருக்கிறார், சனியும் காற்று ராசியில் இருக்கிறார். இந்த காற்று முக்கோணம் வந்துவிட்டதா, இந்த முக்கோணத்தை குரு தான் கனெக்ட் பண்ணுவார். இந்த முக்கோண கணக்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது, இதையும் நான் எழுத்தால் எழுத போகிறேன், எழுத்தால் எழுத போகிறேன். எழுத்தால் எழுதும் போதும் இன்னும் சில வீடியோக்களை அப்படியே மெது மெதுவாக இதை உயர்நிலை வகுப்புகளில் இப்போ லேசாக சொல்ல என்னுடைய ஆன்லைன் வகுப்புகளில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்போ இதை படிக்கும்போதே ஆன்லைன் வகுப்பில் என்ன பண்ணுறேன், போர்டில் வரைஞ்சி காட்டுறேன், அதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். இங்கே வந்து இந்த போர்டில் வரைஞ்சி காட்டுறதுக்கான ஒரு கிளாஸ் போர்டு ஒன்று கேட்டிருக்கிறேன். அது என்னமோ ஒரு இது கையில் வரைஞ்சாலே, கண்ணாடியில் நான் எழுதினாலே இப்போது திரையில் காட்டப்பட்டு இருக்கின்ற ஜாதகத்தை நான் கையிலேயே கண்ணாடியிலேயே உங்களுக்கு எரிஞ்சு வரைஞ்சி காட்டக்கூடிய ஒரு டெக்னாலஜி இருக்குது, அதை செய்து தர முடியும்னு சொல்கிறாங்க, கேட்டிருக்கோம். அப்படி வரும்போது பொது வீடியோக்கள்லேயே இன்னும் கொஞ்சம் சரி நிறைய அளவில் உங்களுக்கு என்னால் விளக்க முடியும். சரி, இப்போது இந்த தம்பி கேட்ட கேள்வி, எப்படி எனக்கு மூன்று துறை வந்தது? காற்று ராசிகளை இணைக்கிறார். காற்று ராசிகளில் இருவர் வளர்த்திருக்கிறார்கள். ஒருவர் மூலத்திரிகோண அமைப்பில் இருக்கிறார், ஒருவர் ஆட்சி பெற்ற அமைப்பில் இருக்கிறார். ஆயினும் இங்கே மூலத்திரிகோண அமைப்பில் இருக்கின்ற சனியை விட ஆட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய புதனுக்குத்தான் 4 டிகிரி அளவில் குருவின் பார்வை கிடைக்கிறது. இந்த டிகிரி எல்லாம் மனசில் தேக்கிறது ரொம்ப கஷ்டம், இங்கே தான் திருப்பலம் வருது. ஆக இங்கே 9வது பார்வையாக குரு பார்க்கின்ற ஒரு அமைப்பு புதனுக்கு அதிக அமைப்பாக இருக்கிறதுனாலையும், இன்ஜினியரிங் மெக்கானிக்கலை குறிக்கக்கூடிய சனி அங்கே சுபத்துவமாக இருக்கிறதுனாலையும், அவர் காற்று ராசிகள் இருக்கக்கூடியதுனாலையும், 90 கேட்ஸ் அகஸ்தீர பழனி, நீங்கள் வருங்காலத்தில் ஃபுல்லாக இதில் தான் இருப்பீங்க. இங்கே புதன் மட்டும் சுபத்துவமாக இல்லை என்றால், புதனின் சுபத்துவம் முதல் நிலையாக இல்லை என்றால், புதனை 4 டிகிரிக்குள் குறு பார்க்கவில்லை என்றால், புதன் வேறு நிலையில் சனியை விட சுபத்துவம் குறைவாக இருந்திருப்பதாக இருந்தால், ஏன்னா புதன் 2வது இடத்தோடு இருக்கிறார், 2 10வது இடங்களோடு 2வது இடத்தோடு புதன் தொடர்பு கொள்கிறார். அதாவது லக்னத்திற்கு 2வது இடத்தோடு புதன் தொடர்பு கொள்ள, ராசி லக்னத்திற்கு 10வது இடத்தோடு சனி தொடர்பு கொண்டிருக்கிறார். ஆக அந்த 2வது இடத்தோடு புதன் தொடர்பு கொள்ளவில்லை என்றால், புதன் 4 டிகிரிக்குள் குருவின் பார்வையில் இருக்கவில்லை என்றால், சனியை விட புதன் சுபத்துவமாக இல்லை என்றால், நீங்கள் வெறுமனே ஏரோநாட்டிக்கல் படித்து ஃப்ளைட் இன்ஜினியராக இருந்திருப்பீங்க. அந்த கிரீஸு ஆயில் டப்பா அப்படி போக, ஃப்ளைட்டுக்கு முன்னாடி டாட்டா காட்டிக்கிட்டு ஃப்ளைட்டு வந்தோடனே செக் பண்ணுற ஐடி துறை இல்லாத சனியின் நேரடியான ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியராக விமான நிலையத்தில் பணிபுரிபவராக இருப்பீர்கள். இவ்வளவுதான். இதை பற்றிய மேலே சில இதுக்கப்புறம் உடனே கீழே கீழே கமெண்ட் போட்டுறவன்னா போடுங்க, உங்களுடைய அமைப்பு உங்களுடைய இதுக்கான இதை போடுங்க. கண்டிப்பாக உடனே ஒரு ஒரு உத்வேகத்தில் ஒரு 3 கமெண்ட் வந்தவொடனே 3 கமெண்ட்டை பார்த்தவொடனே இதை சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களுக்காக இப்போ பதில் கொடுத்துட்டேன். இந்த 3 உங்களுக்கு மன நிறைவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வேறு வேறு டாப்பிக்லாம் நிறைய ஜோதிடத்தில் பேச வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த 3 அமைப்புகள் இந்த 90 கிட்ஸ் இருவருடைய ஜாதகங்களிலும் மற்ற அமைப்புகளிலும் உங்களுக்கு நன்றாக தெரியும் என்பதை உறுதியாக நம்புகிறேன். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.